தேர்வு செய்த அனைத்து பாடல்களிலும் பெண்கள் காதலுக்காக உருதுபவர்களாகவும் தன்னை கைவிட்டு படத்தே வீட்டிற்கு சென்று திரும்பும் தலைவனை இன்முகத்தோடு வரவேற்கும் தலைவியையும் பற்றியே இருந்தது. தோழிக்கு வரும் இயல்பான கோபம் கூட தலைவிக்கு வரவில்லை என்பது முரணாக உள்ளது. பெண்களின் உணர்வுகளை இயல்பாக வெளிப்படுத்தக்கூடிய முற்போக்கான அகப்பாடல்கள் இருந்தனவா? இந்த கேள்வியை வந்து ரொம்ப அருமையான கேள்வி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது அது. ஏன்னா சங்க இலக்கியத்தை இந்த மாதிரியான பார்வையிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிற போது அதனுடைய ஆழத்தையும் நம்ம புரிந்து கொள்கிறோம், அது எத்தகைய சமூகத்தில் எழுதப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போது சங்க இலக்கியம், சங்ககாலம், பொற்காலம் என்றெல்லாம் சொல்லப்படுற போதே அது ஒரு ஆண் முதன்மை சமூகம், முழுக்க முழுக்க அது ஆண்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், அதில் வந்து எந்த சந்தேகமும் யாரும் கொள்ள தேவையில்லை. அந்த ஒரு அம்சத்திலிருந்து தான் சங்க இலக்கியம் அதனுடைய கவிதை கொடுமுடிகளை, அதனுடைய உணர்வு நிகழ்ச்சிகளை எல்லாவற்றையும் தக்க வைத்திருக்கிறது. அது ஒரு அழகியல் இலக்கியமாக இருக்கிறது, ஒரு உளவியல் இலக்கியமாக இருக்கிறது என்பதெல்லாம் அதனுடைய சிறப்புகள். ஆனால் அதை வெளிப்படையாக எல்லா போர்வைகளையும் உடைத்துவிட்டு உள்ளே புகுந்து பார்த்தால் அது ஆணுக்கான சகலவிதமான சௌபாகியங்களையும் உறுதி செய்து தருகிற ஒரு சமூகம். அந்த சமூகத்தினுடைய பாடல்கள் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இதை எப்படி கேட்குறோம்னா, ஒரு ஒரு நிலவுடைமை சமூகத்தில், தஞ்சாவூர் போன்ற ஒரு இடத்துல ஒரு ஜமீன்தார் இருக்கிறான், அல்லது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நிலமானிய ஒரு அதிகாரி அங்கே இருக்கிறான், ஒரு உரிமையாளன் வந்து இருக்கிறான். அவன்கிட்ட, நிலவுடைமையாளன்கிட்ட போய், ஆண்டைகிட்ட போய் அங்கே வேலை செய்கிற அந்த கூலி தொழிலாளி எப்படி திமுறா பேசிடுவான் முடியுமா? அவனுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து ஆனால் பேசாமலும் இருக்க மாட்டான். அதை ஒரு குசும்பா சொல்லணும், ஒரு ஒரு துண்டை கட்டி தான் அவன் போக முடியும், காலில் செருப்பு இல்லாமல் தான் போக முடியும். ஆனால் அப்படி போகிற போதும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளில் அந்த ஆண்டையினுடைய திமுறை அவன் எதிர்த்து பேசுவான். அப்படித்தான் இந்த பெண்களுடைய பாடல்களையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அவர்கள் பேசக்கூடிய அந்த பாடல்களில் நீங்கள் கேட்குற மாதிரி நேரடியான ஒரு கோபம் ஏன் வெளிப்படவில்லை? இப்போ மாதவியோட விடுதல் அறியா விருப்பினன் அப்படின்னு எழுதுகிறார் இளங்கோவடிகள். மாதவியை பார்த்த பிறகு அவளை விட்டு நீங்குவது என்கிற எண்ணமே கோவலனுடைய மனதில் எழவில்லை. விடுதல் அறியா விருப்பு, தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு புதிய சொல் அது. அப்படி ஒருத்தனுடைய ஆசையை அவன் காட்டுகிறான் இளங்கோவடிகள் என்கிற கவிஞன். மூணே சொற்கள்ல விடுதல் அறியா விருப்பு கொண்ட கோவலன் ஒரு நாள் மாதவியை நீங்கி விடுகிறான். என்ன, ஒரு பொய்யான சந்தேகம் அவள் மீது அவனுக்கு தோன்றுகிறது, நீங்கி விடுகிறான். இப்படி நீங்கிய ஒருவனை பார்த்து மாதவி எவ்வளவு கோபமாக பேச வேண்டும்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஆனா மாதவி என்ன சொல்லுமா சொல்றா, நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை வந்து காதலுக்காக உருகுகிற பெண்ணினுடைய குரல், அப்படியே ஏங்கி நிற்கிற பெண்ணினுடைய குரல் அப்படின்னு புரிந்து கொள்றது ஒரு மரபான பார்வை. நான் அப்படி பார்க்கல. அதுக்கு பதிலாக ஒரு செருப்பால் எடுத்து கோவலனை அடிச்சா கூட அவனுக்கு வெளிச்சிருக்காது, இந்த சொற்கள் அவ்வளவு வெளித்திருக்கும். நீங்க, நான் இப்போ மார்க்ஸ் வந்து, ஜென்னி வந்து மார்க்ஸுக்கு கடிதம் எழுதுகிறான். அவ வந்து என்ன, ஒண்ணுமே இல்லையே நமக்கு வாழ்க்கையில என்று எழுதுகிற போது அவ சொல்றா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு தொட்டில் வாங்குவதற்கு உன்னிடத்தில் காசு இல்லை என்று மறுத்து விட்டாய். இப்போது அந்த குழந்தை இறந்து விட்டது, அதற்கு ஒரு சவப்பட்டி செய்வதற்கு காசு இல்லை என்கிறாய். நீ இந்த உலகையே திருத்துவதற்காக, மாற்றுவதற்காக ஒரு மாபெரும் தத்துவத்தை நான் 18 மணி நேரம் உழைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்கிறார். என்ன மார்க்ஸ் என்று அவள் சிரிக்கிறாள் ஜென்னி. அதற்கு மார்க்ஸ் சொல்லுகிறான், அவர்கள் மார்க்ஸினுடைய குழந்தைகள், நீ மார்க்ஸினுடைய மனைவி, இதுதான் உனக்கு வாய்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. நான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, என்னுடைய சொந்த வாழ்க்கையை பணயம் வைத்து உலக மக்களுடைய நன்மைக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு வருகிற வாழ்க்கை இது. இதிலே நீ வசதிகளை எதிர்பார்க்க முடியாது. வசதிகளை எதிர்பார்த்தால் அதற்கு வேறு ஒருவன், மார்க்ஸ் இல்லை. அதை தெரிந்துதான் ஜென்னி மார்க்ஸை வந்து ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த கடிதத்தை மார்க்ஸ் படிக்கிற போது எவ்வளவு வேதனையை அவன் மனதுக்குள் அடைந்திருக்க வேண்டியும். இதை வெளியில உள்ள ஒருத்தன் கேட்கல, ஒரு மார்க்சிய விரோதி கேட்கல, மார்க்ஸோடு கூட வாழ்ந்த ஜென்னி கேட்கிறான்.
இப்போ அந்த அந்த அளவில் தான் அவங்க வந்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த முடியும். அப்படித்தான் இப்ப நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம்னு சொன்னா, டேய் என்னமோ சாதாரண ஒரு விஷயமா கண்ணையோட இருந்த 10 வருஷம் தப்புன்னு மாதவியோட வந்த திரும்பி வந்து அவள்கிட்டயே போயிட்டேங்கிற, என்னடா இது, என்ன வாழ்க்கை அவ்வளவு விளையாட்டா உனக்கு, அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா என்னால உன்னை வந்து மறந்து விட முடியவில்லை என்று கேட்கிறாள். இது எனக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல் தான். இப்போ கோவலன்ட்ட அவ்வளவு அடங்கி இருக்கக்கூடிய கண்ணகி, அவன் வந்தவுடன் அவன் என்ன சொல்றா, வான் பொருள் தொலைத்த குன்றம் நானு தரும், அந்த இளம்பாடு நானு தரும் எனக்கு அப்படின்னு அவன் சொல்றான். என்னுடைய முன்னோர்கள் வானளவு வளர்ந்த செல்வத்தை வளர்த்து வைத்திருந்தார்கள், அவ்வளவு செல்வத்தையும் நான் ஒரு பெண்ணின் காலடியில் கொட்டிவிட்டு வந்துவிட்டேன், வெட்கத்தை தருகிறது என்று கோவலன் சொல்கிற போது கண்ணகி என்ன பேசினா, ஒரே ஒரு வரி சொன்னான், சிலம்புல கொன்மின். என்ன இதுக்கு எப்படி சொல்றது, காலில் சிலம்பு இருக்குப்பா, கோலப்படாதப்பா, எடுத்துட்டு போ, இந்த சிலம்பையும் எடுத்துட்டு போ, என்ன பண்ணுமோ பண்ணு. இதெல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த என்னமோ பண்ணுமோ பண்ணுங்கிறதெல்லாம் அந்த வரிகளுக்குள்ள மறைந்திருக்குது. அவ சொன்னது சிலம்புல கொன்மின், சிலம்பு இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மட்டும்தான் அவள் சொன்னாள். இது வந்து கோவலனுக்கு பணிந்து போகிற ஒரு விஷயமா, அது அதுதான் நம்ம திருக்குறள் இருந்து கூட நான் உதாரணம் சொன்னேன். அது ஒரு ஒரு அதிகாரத்தை நேரடியாக எதிர்க்க முடியாத போது, நம்ம வந்து தெருக்கூத்துன்னு ஒரு வடிவம் வச்சிருக்கிறோம், அந்த தெருக்கூத்துல ஒரு பஃபூன் வரான், ஒரு கோமாளி வரான், வந்து என்ன சொல்றான், தொண்டி பெருத்த ஆண்டைகளே, ஏ கோயில் பூசாரிகளே, நீங்க எல்லாம் கொஞ்சம் இரக்கமா இருக்க கூடாதா, மகாராஜாக்களே நீங்க எல்லாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட கருணை காட்டக்கூடாதாங்கிறான். இதே தெருக்கூத்து நடக்காதனால அவன் அப்படி பேச முடியுமா, தெருவில் பேசிட முடியுமா, அவன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான். அப்போ அவனுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வடிவம் அது. கலை இலக்கியங்களில் அப்படிதான் செய்ய முடியும். ஒரு 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 ஒட்டுமொத்த சமூகம் நடந்து போகிற பாதையிலே சென்றுதான் அதை திருப்ப முடியும். திடீரென்று புரட்சி குரல்களை எப்படி எழுப்ப முடியும். நம்ம இன்றைய காலத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சுதந்திரம் இவ்வளவையும் வைத்துக் கொண்டு கூட எத்தனைய எதிர்ப்பு குரல்கள் இங்கே எழுப்பப்படுகின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து எத்தனையோ பேர் பேசினாங்க, புரட்சியாளர்கள் குடும்பம் வந்து ஒரு ஒடுக்குகிற அமைப்பு, ஒரு வன்முறையினுடைய அமைப்பு, தமிழ்ச்செல்வன் எழுதாத கட்டுரை இல்லை அதுக்கு. ஆனா இங்க இந்த குடும்பம் என்கிற அமைப்பு இப்படி பேசுகிறவர்கள் உட்பட எல்லாரும் 30 வருஷமா குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டேதான், குடும்பம்ங்கிறது வேண்டாம், அது ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லை அப்படின்னு நம்ம பேசதான் பேச வேண்டியிருக்கு, கருத்துக்களை, சரியான கருத்துக்களை. ஆனா அதுக்கான ஒரு காலம் முதிர்ந்து வருகிற வரையிலும் அந்த மாற்றத்தை வந்து நம்ம அடைந்து விட முடியாது. அப்படித்தான் இந்த இலக்கியத்திலையும் வந்து காட்டுறோம். இப்ப நான் பாருங்க, இப்ப நீங்க எல்லா கேள்விகளும் ஒரு மையமிட்டு இருக்கிறதுனால இந்த படம் நான் அந்த பாட்டை நான் தொகுத்து போடுறேன். இப்போ இதை கூட பாத்தீங்கன்னா ஒரு தலைவி பேச முடியாது, நல்லா புரிஞ்சுங்க, சங்க இலக்கியத்தில் ஒரு வருகிற ஒரு தலைவி இப்படி பேசிட முடியாது. ஆனா ஒரு பரத்தை பேச முடியும், கம்பேரிட்டிவா அவளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, நீ வந்தாவா வராட்டி போ, எவனோ ஒருத்தன் வருவான் எனக்கு என்கிற ஒரு பரத்தையினுடைய சுதந்திரத்திலிருந்து அவ இத பேசுறான். கிடத்தி தலைவி தன்னை புறன் உரைத்தாள், தன்னை அவமானப்படுத்தி பேசினாள் என கேட்ட காதல் பரத்தை, அது கூட வச்சிருக்கிறான், பரத்தையில காதல் பரத்தைங்கிறான், இல் பரத்தை அப்படிங்கிறான், காம பரத்தை, இப்படி பல சொற்கள் சங்க இலக்கியத்தில் பயின்று வருகின்றன. இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, ஒரு ஆண் வந்து எவ்வளவு அவன் கோலோச்சி இருக்கிறான் அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. இதுக்கு இணையான சொற்கள் இருக்கா என்ன? இப்ப வந்து காதல் பரத்தை மாதிரி ஒரு காதல் ஆண், இல் ஆண் அப்படின்லாம் சொற்கள் இருக்கா என்ன? இல்ல. காதல் பரத்தை அவளுக்கு பாங்காயினார் கேட்ப சொல்லியது, நேரா தலைவியிட்ட சண்டைக்கு போயிட முடியாது, அந்த தலைவியினுடைய தோழிகளிடத்தில் அந்த காதல் பரத்தை சொல்லுகிறாள். என்ன, கழனி மாத்து விளைந்து உகு தீம்பழம், பழன வாழை கதுவும் ஊரன். நீங்க அது பொருள் நம்ம காட்ட போறோம், ஒன்றும் கோலப்படாதீங்க, சாதாரண பொருள் தான் அது, நான் பொருளாகவே காட்டுறேன், உங்களுக்கு நானே சொல்லலை, நீங்களே படிச்சுக்கலாம். ஏன்னா எளிதாக நீங்க படிக்க முடியுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன், உரைப்பகுதியை காட்டுற போது நீங்களே படிக்க முடியும். எம் இல் பெருமொழி கூறி தம் இல் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே. அந்த பரத்தை இங்க வந்து அடிக்கோடுறா, புதல்வன் தாய். இந்த தலைவி யாருன்னு சொன்னா, அவன் வந்து தலைவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை வேண்டும்,
வம்சம் வளர்வதற்கு அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான், குழந்தை பிறந்துருச்சு இல்லையா அதுதான் உன் எல்லை, அங்கே நின்றுக்க நீங்கிறான். புதல்வன் தாய் நீ, நான் யாரு, நேத்தையே நம்ம பார்த்தோம் இல்லையா, நீ நெஞ்சு நேர்ந்தவள், அதனால ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ். ஆனா இப்ப இதுல அவளுக்கு கோபம் யார் மேல, தலைவனை பிடிச்சி விளாசிட்டாவ. நீங்க உரையை காட்டுங்க, உரையை காட்டுங்க, பாத்துங்க. அத வயலில் நிற்கும் மாமரத்தில் இருந்து முற்றி பழுத்து விழுகிற இனிய கனி. வயல்ல மாமரம் நிற்குது, அதுலேருந்து தானா முதிர்ந்து கனிந்து ஒரு பழம் விழுகிறது. அதில் பக்கத்தில் உள்ள நீர்நிலையில் திரியும் வாழை மீன் எளிதில் கவ்விக்கொள்ளும் மருத நில ஊரன் தலைவன். அந்த மாமரத்து கனியை போன்றவள் தலைவி. ஆனால் அந்த பழத்து வயலில் அந்த கனி விழுந்தபோது அந்த வாழை மீன் அந்த வயலுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது வந்து அதை கவ்விக்கொள்கிறது. அதுபோல இந்த தலைவன் வீட்டில் அழகான அன்பான ஒரு மனைவி இருக்கிற போதே அந்த வாழை மீனை போல இன்னொன்றுக்கும் ஆசைப்பட்டு பரத்தையை கூடிவிட்டான். இது பரத்தை சொல்றா, வாட் ஹேப்பன்டு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, நானா அவனை கூப்பிட்டேன், அவன் என்னோடு வந்து சேர்ந்து கொண்டான், அதுல என்னுடைய தவறு என்ன இருக்கிறது என்று அவன் கேட்கிறான். வீட்டிற்கு இவன் வந்தான், அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா, என் வீட்டுக்கு வந்தா மிக பெரிதாக ஓங்கி பேசுவான், அவன் தான் ராஜா, நான் அவனுக்கு அடிமைங்கிறது போல பேசுவான், ஏன்னா அவன் காசு கொடுக்கிறான், அவனுடைய பொருள் எனக்கு வருகிறது, அதனால நான் அவனுக்கு அடிமை என்பது போல என்னை வந்து அதிகாரம் செய்வான். ஆனா இந்த வீரப்பய அவன் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவான், உன் வீட்டுக்கு வந்தா தன் புதல்வனின் தாயாகிய மனைவியிடம், தன் அன்புக்குரியவள் இல்ல, புதல்வனின் தாயாகிய மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொள்வான் தெரியுமா, நாம் நம் கையையும் காலையும் தூக்க தானும் அது போலவே தூக்கும், கண்ணாடியில் தெரியும் நிழற்பாவையை போல அவள் விரும்பியபடியெல்லாம் ஆடுவான். ஒரே பாட்டில் தலைவியையும் அடிச்சு காலி பண்ணா, தலைவனையும் அடிச்சு காலி பண்ணிட்டான். நீ பொம்மை போல வச்சிருக்கிற உன் புருஷனை, எங்கிட்ட அவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறான், இதுல யாருடைய தவறு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற விளையாட்டு சதிக்கு நானா இறை என்று அந்த தலைவி கேட்கிறான். இப்போ பெண்களுடைய எதிர்ப்பு குரல் நீங்க கேட்டீங்கன்னா இப்படித்தான் அதை வெளிப்படுத்த முடியும், இதையே தலைவி பேச முடியாது, அவ கண்டிஷன்டு, ஏன்னா அவ எப்படி இருந்தாலும் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டு வாழணும். என்ன அர்த்தம், அந்த சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றா கண்ணகி, வருகிற விருந்தினர்களுக்கு நான் உணவு கொடுத்து உபசரிக்க முடியாது, எந்த திருமண வீட்டுக்கும் நான் போக முடியாது, எங்க கணவன் எங்கன்னு கேட்பான், அப்போ நான் வந்து அதனாலதான் அவளுக்கு என்ன பேர் வைக்கிறான், வண்ண சீரடி மண்மகள் அறிந்துள்ள, அவ வீட்டுக்குள்ளதான் அவருடைய பாதத்தை பார்த்திருக்குது, புகார் நகரத்து மண் கண்ணகியினுடைய பாதத்தை அதுவரையும் பார்த்ததே இல்லைங்கிறான், வண்ண சீரடி மண்மகள் அறிந்துள்ள, அப்ப வீட்டுக்குள்ளேயே புழங்குகிற ஒரு வாழ்க்கை. அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு தலைவிக்கு அவ வந்து அவருடைய கோபத்தை அவ கணவன் தான் காட்டணும், ஆனா அவன்கிட்ட காட்ட முடியல, அதனால அவ பரத்தைய கண்ணப்பனான்னு பேசுறா. அப்ப அந்த உண்மையை அவளுக்கு அவ பரத்தை வந்து திருப்பி விடுறா, நீ யார சட்டையை பிடிச்சி கேட்கணும், உன் புருஷன் கேட்கணும், எங்கிட்ட ஏன் வர, உன்னை போல நானும் ஒரு பெண், உனக்கு ஒரு வாழ்க்கை அங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது குடும்ப தலைவிங்கிற பொருள்ல, எனக்கு பரத்தை என்கிற பெயர்ல இன்னொரு வாழ்க்கை நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது, நாம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு, பெரியார் சொன்னதா சொல்லுவாங்க, அதாவது கோயிலுக்குள்ள போக முடியல, இவன் வந்து கோயிலுக்கு வெளியில நின்று மேல அடிக்கணும், மேல அடிக்கிறவனுக்குள்ள சண்டை, யாரு மேல அடிக்கிறது முதல்ல அடிக்கிறதுன்னு சொல்லி அவன் ரெண்டு ஜாதி அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஒரு கோயிலுக்கு போனபோது பெரியார் வந்து சொன்னாரான், டேய் உன்னை கோயிலுக்குள்ளேயே விடமாட்டேங்கிறான், நீ ரெண்டு பேரும் சேர்ந்து அவனோட சண்டை போடுறதுக்கு பதிலா நீ ஏண்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு. அது மாதிரி இங்க தலைவியும் பரத்தையும் சண்டை போடுகிறார்கள் தலைவன் செய்கிற தவறுகளுக்காக என்று. அந்த இதுதான், இது வந்து சங்க இலக்கியத்தினுடைய ஒரு அமைப்பு, இது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் அடுத்த பகுதிகளுக்கு நம்ம போக முடியும். அடுத்த கேள்வி, சாபம் என்பதற்கு வீரம் அறிவாளி என்பது தவிர வேறு விளக்கம் இருக்கிறதா? உண்டு, நம்ம ரெண்டையும் பார்த்தோம். இப்ப ஔவையார் பாட்டுல சான்றோன் என்பதற்கு கற்றவன் அறிவுடையவன் நல்லவன் அப்படிங்கிற பொருளை பார்த்தோம். ஆனா அந்த பாட்டுல இப்ப சார் கூட சொன்னாரா, இன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்கிற பாடல கோகேசவன் என்ன நினைக்கிறார்னா, இது வீரன் என்று பொருள் எடுப்பது தான் இங்கே சரி. ஏனென்றால் அந்த சமூகம் வந்து வீரநிலை சமூகம்,
அதில் போய் சான்றோன் ஆக்குதல்னா என்ன, அங்கே பொருள் இருக்கிறது, அந்த தந்தையை சான்றோனாக இருந்தானா, அவன் எப்படி சான்றோன் ஆக்குவதில் அவனுக்கு என்ன அனுபவம் இருந்ததுங்கிறதெல்லாம் கேள்வி வரும். அதனால வீரன் ஆக்குவது என்பது தான் அந்த சமூகத்தில் இருந்த பெருவாரியான வாழ்க்கை முறை என்பதனால அப்படி பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். கிமு 3 கிபி 3 வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருட காலத்து இலக்கியம். அதனால சான்றோன் என்கிற சொல் கற்றவன் அறிவுடையவன் என்கிற பொருளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் வீரன் என்கிற பொருளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது போரை பற்றிய பாடல்களாக இருக்கிற போது அங்கே வந்து வீரன் நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இலக்கிய வாசிப்பு எங்களுக்கு புதுமையானது. பள்ளிகளில் தமிழ் படித்ததோடு சரி, அகநான் ஒரு குறுந்தொகை பாடல்களை படித்து உள்வாங்குவதற்கு எளிய முறை இருந்தால் படிக்கிறது தான் எளிய முறை. அதுக்கு ஒன்றும் அது வந்து நம்ம தமிழ்ச்செல்வன் போன்றவங்களுக்கு தெரியும். இப்போ லெனின்கிட்ட வந்து மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல சொல்லி கேட்டாங்களாம். அவர் என்ன சொன்னார்னா, உலகம் முழுக்க அது ஒரு பெரிய ஃபேமஸ் கொட்டேஷன் பரவிச்சு. அவர் சொன்னார், எனக்கு ஒரு நிமிஷம் தான் நான் பேசுவேன் மாணவர்கள்ட்டேன்னு சொல்லிட்டு மைக் முன்னாடி வந்து என்ன சொன்னார்னா, ரீட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் லெனின். அவ்வளோதான், படியுங்கள் தான். நேற்று கூட தோழர் சொன்னார் இல்லையா, மூல நூல்களை படிக்கணும். இப்போது இங்கே என்ன பிரச்சனைனா, மார்க்ஸை பற்றி எழுதின விமர்சன நூலை படிச்சிட வேண்டியது. அதுலேருந்து மார்க்ஸ் மேலே இருக்கிற பட்டியல்கள், குற்றச்சாட்டுகளுடைய பட்டியல்கள் நம்ம கையில் இருக்குது. அதனால் அவரை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறது. மார்க்ஸினுடைய மூல நூல்களை யார் படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அது மார்க்ஸுக்கு மட்டும் இல்லை, அம்பேத்கருக்கு அது நடக்கிறது, பெரியாருக்கு நடக்கிறது, புத்தருக்கு நடக்கிறது, எல்லாருக்குமே அப்படி தான் நடக்குது. இதுதான் சங்க இலக்கிய பயிற்சி என்பதும். நாம் மெல்ல மெல்ல நம்ம என்னென்னா, இப்போ குறுந்தொகைக்கு நான் படிக்கிறதுனா என்ன, குறுந்தொகைக்கு தமிழில் எத்தனை உரை வந்திருக்கோ அத்தனை உரையும் நான் வாங்கி படிப்பேன். இப்போ இதில் யாருக்கு சிறந்தது சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உரை எழுதுகிற போது ஏதோ ஒரு புரிய செய்தியை சொல்லியிருக்கலாம். அது நமக்கு தெரியணும்னா நாம் அந்த உழைப்பை, வாசிப்பு உழைப்பை கண்டிப்பாக செலுத்தியே ஆகும். இப்போ நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சுஜாதா உரையில் நிறைய தவறுகள் இருக்குது. ஆனால் தொடக்கத்துக்கு நான் வந்து ஒரு பேச்சு தமிழில் தான் பயின்றுருக்கேன், ஒரு நாவல் தான் படிச்சிருக்கேன், சிறுகதை தான் படிச்சிருக்கேன், மரபான கவிதை எதுவுமே படிக்கலைன்னா நீங்கள் சுஜாதாவில் தொடங்குங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது புலியூர் கேசிங்க. இப்போ புலியூர் கேசிங்க நான் சொன்னால் தமிழ் ஆசிரியர்களே நான் அடிக்க வந்துடுவாங்க. என்னங்க நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் புலியூர் கேசிங்க ஒரே படிக்கணும்னு சொல்கிறீங்க, ஊவேசா இருக்காரு, ராகவேங்கா இருக்காரு, தோசாமி பிள்ளை இருக்காரு, அவங்களெல்லாம் விட்டுட்டுனா எளிமை கருதி அதை சொல்கிறோம். புலியூர் கேசிங்கனை படித்து புலியூர் கேசிங்கனை கடந்துடணும். அதுக்கு அடுத்தது துரைசாமி பிள்ளைகிட்ட போகணும், அதுக்கு அடுத்தது ஊவேசாட்ட போகணும், அப்புறம் ராகவேங்கார் எழுதியிருக்கார். இப்போ எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளவோ சான்றோர்கள் பெரும் பேராசிரியர்களாக எழுதியிருக்காங்க. இப்போ குறுந்தொகைனா தமிழில் ஒரு 50-60 உரை கிடைக்கும். அதுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம தேடி பார்த்து படிக்கிறதன் மூலமாகத்தான் நம்முடைய அறிவை வந்து வளர்த்துக்கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பயப்படக்கூடாது, இது ஒன்றுமே பெரிய சிக்கல் இல்லை, ஒரு 6 குறுந்தொகையை படிக்கணும்னா அதை தவிர வேறு எதையும் படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா 6 என்ன விட சிறப்பாக நீங்கள் குறுந்தொகையில் பேச முடியும். இப்போ நான் பார்த்து இந்த கேள்வியை பார்த்து உண்மையிலே பயந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக கேட்குறாங்க அவங்க. அவர் உமர் சொல்கிறாரு, ஒரு வலிமையான எதிர்ப்பு குரல் சங்க இலக்கியத்தில் எந்த பெண் கவிஞராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ரொம்ப யோசிச்சுன்னு இருக்கிறேன், ஏதாவது ஒரு பாட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமே, அவ்வளோ அவசரப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு பாட்டு தான் அந்த படத்தை கூட்டம் கொண்டு வந்து போட்டிருக்கோம். ரொம்ப கூர்மையான கேள்வி, அவ்வளோ எளிதாக நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்க்குறீங்க. நான் அந்த பார்வையில நான் பார்க்கல, நான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிய கருத்தோட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இதனுடைய அடிப்படையில் நான் அந்த பிரதியை வந்து பார்க்கிறேன். ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கிற போது அது நிச்சயமா ஒரு புதிய வெளிச்சத்தை வந்து தரும். அந்த கேள்விகளுக்கு நீங்களே வந்து பதில் சொல்ல முடியுங்கிறதா நம்மளோட கருத்தா இருக்கு. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.